தமிழ்த்தாயை வாழ்த்து யார் எழுதுனதுன்னு கேட்டார். மன்மோகன் சுந்தரன் பிள்ளை சொல்லிட்டேன் நான். அடுத்த ஸ்டேஜ் தமிழ்த்தாயை வாழ்த்து பாடுங்கன்னு சொன்னார். பாடுறா என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நான் உட்காந்துட்டு பாடுறேன் நான் இன்டர்வியூவில் வந்து. அதனால் என்னாச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எஸ் பார்த்தசாரதி, நகராட்சி அங்கனால் திருவண்ணாமலை. 2012 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் தேர்வில் வந்து ரிட்டன் தேர்வில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டோட்டலாக ஸ்டேட் செகண்டு. நான் குரூப் டூ இன்டர்வியூ போயிட்டுருக்கப்ப நடராஜன் சார் வந்து பேனல், அவர் நடராஜன் சார் இருக்கார், கூட ரெண்டு ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு நடராஜன் சார் வந்து அப்போ வந்து நான் பிடிஓ ஆஃபீஸில் வந்து அசிஸ்டண்டாக இருந்ததுனால அவர் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றிலாம் கேட்டார், எம்ஜிஎன்ஆர்ஜி கேட்டார். இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் நான், அந்த ஸ்கீம் வந்து உண்மையிலும் நல்லதாக கெட்டதா அப்படிலாம் கேட்டுருந்தார். நான் அதில் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான அப்ரோச்லாம் சொல்லியிருந்தேன் நான், ஏன்னா உண்மையிலும் நல்லது தான். இன்றைக்கி வந்து கிராமங்களில் இருக்கிற வயசானவங்க சோறு போடுறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு மகாத்மா காந்தி இந்த ஸ்கீம் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க வயசில் வந்து. ஏன்னா இன்றைக்கி உறவுகள் வந்து இன்றைக்கி முன்னே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தலைமுறையானாலும் சோறு போட்டுக்கிட்டு இருந்த உறவுகள் இருந்தது. இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் இல்லாமல் போயிட்டதுனால விளைவு என்னாச்சு அப்படின்னா வந்து வயசானவங்க சோறு போடுறதுக்கு கூட ஆட்கள் இருக்காது. இப்போ அவங்க வந்து ஓரளவு வருமானம் வருது, அவங்க பேரில் ஒரு வருமானம் வருது, அதனால் அவங்க வந்து ஏதோ பொங்கி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ அதுக்காக என்ன மகாத்மா காந்தி ஸ்கீம் வந்து பாராட்டலாம் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் நான். இதில் வந்து நம்ம அரசு திட்டங்களை பொறுத்தவரை யாருக்கு எதை கேட்டாலும் என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் பாசிட்டிவ் மட்டும் தான் பேசு, நெகட்டிவ் பேசக்கூடாது இன்டர்வியூ பொறுத்தவரை. இதெல்லாம் தெளிவாக தான் பேசுனேன் நான். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார், எம்எஸ் சைக்காலஜி படிச்சிருந்தேன். அவர் எம்எஸ் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, ரைட்டு, நீங்கள் கமிஷனர் முனிசிபல் கமிஷனர் போனீங்கன்னா வந்து எப்படி அங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு, உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்லாம் வந்து நடராஜன் சார் என்ன கேட்டார். அப்போ நான் கமிஷனர் ஆவேன்லாம் தெரியாது எனக்கு, அவர் கேட்டார், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவர் கேட்குற போஸ்ட்லேயே அது வந்து ஒரு டாப் போஸ்ட்டை வந்து கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்தாங்க அப்படின்னா பொதுமக்களோட கம்ப்ளைண்ட்டை உட்கார வச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சார் ரிசீவ் பண்ணுவேன் சார் நான். இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து பேசுனேன். நான் வந்து சைக்காலஜிக்கலாக கூல் பண்ணிட்டு பேசுகிறப்ப எவ்வளோ டென்ஷன் வந்தால் கூட ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அப்படிலாம் பேசுனேன் நான். அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னொரு என்ன பண்ண ஜட்ஜர் என்ன கேட்டார் அப்படின்னா, என்கிட்ட வந்து தமிழ்த்தாயை வாழ்த்து யார் எழுதுனதுன்னு கேட்டார். மன்மோகன் சுந்தரன் பிள்ளை சொல்லிட்டேன் நான். அடுத்த ஸ்டேஜ் தமிழ்த்தாயை வாழ்த்து பாடுங்கன்னு சொன்னார். பாடுறேன் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நான் உட்காந்துட்டு பாடுறேன் நான் இன்டர்வியூவில் வந்து. அதனால் என்னாச்சுன்னா 30 மார்க் போடுற இடத்துல 24 மார்க் எனக்கு வந்துச்சு. அதனால் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் ஆகிட்டேன் நான். இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் அது. அங்கே உட்காந்துட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுங்க, தேசிய கீதம் பாடுங்கன்னு என்ன பண்ணணும், அதுக்கு மரியாதை தர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எழுந்திரிச்சுனு பாட வேண்டியிருக்கோம். அது வந்து நான் பாடலை நான், எனக்கு வந்து அந்த டென்ஷனில் என்னாச்சுன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து ஒன்றா வந்து ஃப்ரூ ஃப்ளோவாக பாடிடணும்னு மைண்டில் தோணிச்சு தவிர அதுக்கு வந்து மரியாதை செய்யணுன்ற தோணலை எனக்கு. உட்காந்துட்டு பாடுறதுனால என்னாச்சு அப்படின்னா இன்டர்வியூவில் மார்க் குறைஞ்சிச்சு. அது மாதிரி இன்டர்வியூ போகிறவங்க என்னென்னா வந்து சமயோஜிதமாக யோசிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்டர்வியூ வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தையோ தேசிய கீதத்தையோ பாட சொன்னோம் அப்படின்னா வந்து உடனே எந்திரிச்சிட்டு எந்திரிச்சுன்னு பாட ஆரம்பிச்சிங்கனால 2 வாரங்கள் பாடினாலே அவங்க ஜட்ஜி உட்கார சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அதுக்கான மரியாதை கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் அது. அதை நம்ம பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்.